ஓம் நமோ வெங்கடேஷாய திருமலா திருப்பதி. இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நாளைக்கு காலையில் 3:30 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீநிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், கோவிந்தராஜசாமி ஜூல்ட்டி 2 ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுப்பாங்க. இந்த டோக்கன் வாங்கிறதுக்காக நாளைக்கு நீங்கள் கீழ் திருப்பதிக்கு இந்த இடங்களில் போய் ட்ரை பண்ண போறீங்கன்னா காலையில் 1:00 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். ஸ்ரீவாரிமெட்டில் 1240 படிக்கிட்டு காலையில் 6:00 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 8:00 படிக்கிட்டு நீங்கள் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். அதுக்கு மேலே அவைலபிலிட்டி இருக்கிறத பொறுத்து நமக்கு டோக்கன் கிடைக்கும். அடுத்த வாரம் வெள்ளி சனி ஞாயிற்களில் இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் இம்மிடியேட்டாக டிடிடியில் சொன்னேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 300 தர்சனத்தில் இன்றைக்கு சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு 2-3 நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனில் சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு 6-10 நேரம் ஆகலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:00 போல் கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற பேடி ஆஞ்சநேயருக்கும், காலையில் 4:00 போல் கோயில் உள்ளே இருக்கிற கருடாழ்வாருக்கும் அபிஷேகம் செய்திருப்பாங்க. நாளைக்கு திங்கக்கிழமை ஸ்ரீவாரி கோயில் உள்ளே இருக்கிற வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வாங்க. நாளை மறுநாள் ஏகாதசி, அக்டோபர் 9 கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் ரைட் சைடில் இருக்கிற நாதநீராஞ்சன மண்டபத்தில் அயோத்திய காண்டத்தோட 4 எடிஷன்லேருந்து 167 ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணுறாங்க. நேரில் தான் நம்ம அங்கே நேரில் கேட்கலாம், இல்லைனா எஸ்யூபிசி சேனல்லையும் இது லைவாக டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கு என்ன டிக்கெட் கொடுப்பாங்க, எவ்வளோ கொடுப்பாங்கங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் டிடிடியில் அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. என்றைக்கு கொடுக்க போகிறாங்கங்கிறத பற்றின டேட் இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. எப்போ சொன்னாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க, கொஞ்ச நாள் டிலே ஆகும். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் இந்த தரிசன டிக்கெட் கொடுக்கறதுனால போன வருஷம் ஆஃப்லைனில் தான் வந்து ரூம் எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் நம்மக்கிட்ட 300 தரிசன டிக்கெட்டோ ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கனோ விஐபி தரிசன டிக்கெட்டோ இருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் ரூம்ஸும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ரூல்ஸ் இந்த வருஷமும் ஃபாலோ பண்ண போகிறாங்களா, இல்லை ஆன்லைனில் ரூம் கொடுப்பாங்களாங்கிறத பற்றின அப்டேட் டிடிடியில் அஃபிஷியலாக சொன்னோன்னு இம்மிடியேட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நேற்று APSRTCல தரிசன டிக்கெட்டோட சேர்த்து 300 தரிசன டிக்கெட்டும் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க புக் பண்ணிக்கிட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலாக மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் சொன்னது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். APSRTCல நம்ம தரிசன டிக்கெட்டோட பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறப்போ பஸ் ட்ராவல் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்போ நம்ம பஸ் டிக்கெட்டை தனியாக எடுப்போம், 300 தரிசன டிக்கெட்டை தனியாக எடுப்போம். ஸோ க்யூவில் போகிறப்போ நம்ம 300 தரிசன டிக்கெட் மட்டும் காமிச்சா போதும். பட் நேற்று அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா APSRTCயோட பஸ் டிக்கெட்டும் சேர்த்து கொடுத்துட்டதுனால அதில் சீல் இல்லை, சைன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அகெயின் அவங்க திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த டிக்கெட்டில் நாங்கள் பஸ் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சீலும் சைனும் வச்சதுக்கப்புறம் தான் தரிசனத்துக்கு 300 அலோ பண்ணாங்க. ஆக்சுவலாக பஸ் ட்ராவல் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். இன்கேஸ் நீங்கள் 300 போகிறப்போ பஸ் டிக்கெட் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டு இந்த ரூல்ஸ் உங்களுக்கும் சொன்னாங்க அப்படின்னா வெளியில் வந்து திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனில் இருக்கிற APSRTC கவுண்டரில் போய் நம்ம சீலும் சைனும் வச்சுட்டு வரலாம். இல்லை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கூட APSRTC கவுண்டரில் போய் சீலும் சைனும் வச்சுட்டு வரலாம். அடுத்து மாட வீதியில் அன்னப்பிரசாத பில்டிங் கிட்ட லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோயில் இருக்குது. அங்கே காலையில் 9-12, சாயந்தரம் 5-8 படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு கயர் கட்டி விடுறாங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணும்ன்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டு திருமலாக்கு போகிறப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த குழந்தைக்காக நம்ம வேண்டிகிட்டு போகிறோமோ அந்த குழந்தை அங்கே நம்ம அழைச்சிட்டு போகணும். டைரெக்டாக ஐயர் அவங்க கையில் கட்டி விடுவாங்க. வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து கட்ட முடியாது. யாருக்கு நம்ம வேண்டிகிட்டு கட்டுறோமோ, குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, படிக்கிறவங்களுக்கு கட்டுறவங்க போது அவங்க பர்டிகுலராக போகணும். அவங்க கையில் ஐயரே கட்டி விடுவாங்க, அது ஃப்ரீ தான். ஸோ குழந்தைங்க நல்லா படிக்கணுங்கிற வேண்டுதல் ஏதாவது இருந்தால் நீங்கள் அங்கே போய் கயிறு கட்டிக்கோங்க. பெரியஜியர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருந்தேன்னு ஷேர் பண்ணியிருந்தேன். அது எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பிடி ஆஞ்சநேயர் இருப்பார். அவருக்கு ரைட் சைடில் தான் ஜிஎங்கார் மடம் இருக்குது. காலையில் 5:00 போல் நம்ம அங்கே வெயிட் பண்ணால் 1:30 போல் பெரியஜியர் உள்ள ஒரு ரூமில் உட்காந்துட்டு நம்மளை பிளஸ் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கோஷ்டி போவாங்க, அதுக்கப்புறமா நம்மளை மாதிரி காமன் டிவோட்டிஸ் போய் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்சனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 72,309 பேர். உண்டியில் சேர்ந்த காசு 4.50 கோடி ரூபாய். ஸ்ரீவாரி கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற புக் ஸ்டாலில், அன்னப்பிரசாதமில், லட்டு கவுண்டரில், லேபாக்ஷி சர்க்கிள் ஆப்போசிட்டில் இருக்கிற டிடிடி பப்ளிகேஷன்ஸ்லாம் 2024 டைரிஸ் கேலண்டர்ஸ் ஸ்டாக் இருக்குது.
ஆன்லைனில் கொடுப்பாங்க. ஃபியூ வீக்ஸ் கழித்து எப்போ அப்டேட் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். டிடிடியோட கோயில்களையும் நம்ம இது வாங்கிக்கலாம். கோவிந்த கோட்டி புக் பற்றின அப்டேட் எதுவும் இப்போதைக்கு இல்லை. சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் தினமும் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தை ஒட்டி நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் கன்ஃபார்ம்டாக நமக்கு ரூமும் கிடைக்கும், அலாட்மெண்ட் எஸ்எம்எஸும் சீக்கிரமாக வரும். டெய்லியும் ஆஃப்லைன் லக்கி டீப் கண்டக்ட் பண்ணுறாங்க. திருமலா ஆர்ஜிதம் கவுண்டரில் சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்குது. காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார நம்ம பேர் பதிவு பண்ணால் நாம் பதிவு பண்ணுற அந்த சேவையில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுநாள் காலையில் கிட்ட போய் சுவாமி தர்சனம் பார்க்கலாம். இதுக்கு நம்ம கிட்ட தர்சன டிக்கெட் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது இல்லை, ஒரிஜினல் ஆதார் மட்டும் வச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான், செலக்ட் ஆனால் நம்ம பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைவ் ஸ்ட்ரீம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தோசனை பார்க்க போகிறப்ப உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தரிசன டிக்கெட் புக்கிங் ரூம் புக்கிங்லேருந்து திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ரெகுலராக திருமலா திருப்பதி அப்டேட்ஸோட ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.